மறைந்திருந்தாலும் கூட அவர் எதற்காக தன்னை மாய்த்து கொண்டார் என்கின்ற அந்த செய்தி இன்றைக்கு உலகமெங்கும் வாழுகிற தமிழர்கள் மத்தியிலே ஒரு கொதிப்பை உருவாக்கி உலகமெங்கும் வாழுகிற தமிழர்களுடைய இதயங்களில் இன்றைக்கும் குடிகொண்டிருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான நிதர்சனமான உண்மை. சோழர்களே, தமிழீழ விடுதலை போராட்டம் மிக தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் 2009 மே மாதம் அங்கிருக்கக்கூடிய சிங்கள காடையர்கள், சிங்கள ராணுவ வீரர்கள், அங்கிருக்கிற நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளான தாய் ஈழத் தமிழர்களை பல்லாயிரக்கணக்கிலே கொன்று குவித்தார்கள். லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று குடித்த அந்த சிங்கள காடையர்களுக்கு எதிராக தாய் தமிழகம் உணர்ச்சியற்று கிடக்கிற அந்த வேதனையை உணர்ந்து தொப்புள் கொடி உறவுகளினுடைய அந்த விடுதலை போராட்டத்திற்கு எதிராக, அந்த விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவாக தாய் தமிழகத்தில் இருக்கிற நம்முடைய தமிழ் சமூகம் எழுச்சி பெற வேண்டும், உணர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக மாவீரன் முத்துக்குமார் அவர்கள் தன்னை மாய்த்துக் கொண்டு ஒரு செய்தியை இங்கே விட்டுச் சென்றிருக்கிறார்கள். தோழர்களே, பொதுவாக ஈழத்திலே உடைக்கப்பட்ட தமிழ் தேசிய இனம் என்பதை அங்கே அடிமை இனமாக இருந்து கொண்டிருக்கிறது, அங்கே அடக்குகிற இனமாக சிங்கள இனம் இருந்து கொண்டிருக்கிறது, அங்கே சிங்கள இனம் சொல்லிக் கொள்ளுகிற அந்த சிங்கள இனம் கடைபிடித்து வருகிற மதமாக பௌத்த மதம் இருக்கிறது. என் இனமான உறவுகளே, வரலாற்றிலே பௌத்தம் என்கின்ற அந்த கருத்து ஆக்கம், பௌத்தம் என்கின்ற மார்க்கம் எதனால் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற அடிப்படை செய்திகளை பார்த்தால் இங்கே உலகமெங்கும் வாழ்கிற சமூகங்களுக்கு மத்தியிலே எந்த விதமான இன வேறுபாடுகளும், எந்த விதமான சாதி வேறுபாடுகளும், எந்த விதமான வேறுபாடுகளும் இருக்கக்கூடாது, அனைவரும் சமமாக அனைவருக்கும் சம உரிமைகளும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட இனம்தான் அந்த மதம் தான் பௌத்த மதமாக இருக்கிறது. அப்படி அனைவருக்கும் சமத்துவத்தை போதிக்கிற ஒரு மதத்தை அந்த சிங்கள காடையர்கள் வைத்துக் கொண்டு இன்றைக்கு எந்த நோக்கத்திற்காக பௌத்த மார்க்கம் உருவாக்கப்பட்டதோ அந்த மார்க்கத்துக்கு எதிராக பல்லாயிரக்கணக்கில் பல லட்சக்கணக்கான தமிழ் சமூகத்தை இன்றைக்கு காவு வாங்கியிருக்கிறார்கள், படுகொலை செய்திருக்கிறார்கள். அப்படி படுகொலை செய்கிற அந்த வரலாற்றுக்கு எதிராக இன்றைக்கு தாய் தமிழகம் அணிதிட வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற ஒடுக்கப்பட்ட சமூகம் தன்னை மாய்த்துக் கொள்ள வேண்டிய வரலாற்று பூர்வமான செய்தியாக இன்றைக்கு மாறியிருக்கிறோம். உதாரணமாக இன்றைக்கு தமிழ் தேசிய இனம் அங்கே ஒடுக்கப்பட்ட இனமாக இருக்கிறது. அந்த ஒடுக்கப்பட்ட இனம் தன்னுடைய உரிமைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தன்னுடைய கடமைகளை தன்னுடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த கோரிக்கைகளை சொல்வதற்கு கூட இன்றைக்கு உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய தாய் தமிழகம் என்று சொல்லப்படுகிற நம்முடைய தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட சாதிகளாக தாழ்த்தப்பட்ட சாதிகள் இருக்கிறார்கள். தாழ்த்தப்பட்ட சாதிகள் தன்னுடைய கோரிக்கைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தன்னுடைய கோரிக்கைகளை இந்த உலகிற்கு உணர்த்த வேண்டும் என்று சொன்னால், இப்படி தமிழகத்திலே தன்னை மாய்த்துக் கொள்கிற வரலாறுகளை நாம் பார்க்க முடிகிறது. இந்த கோவை மாநகரிலே மரியாதைக்குரிய சம்பத் என்கின்ற இளைஞன் அங்கே தாழ்த்தப்பட்ட சாதியில பிறந்து ஒரு கட்டட பணியாளர்களாக இருக்கிறார். ஒரு உயர்ந்த சாதி என்று சொல்லப்படுகிற ஆதிக்க சாதி மனிதர்களிடம் தன்னுடைய கட்டட பணியை செய்து முடித்து விட்டு கூலி கேட்கிற போது அங்கே கூலி தர ஆதிக்க சாதி மனிதர்கள் மறுக்கிறார்கள். நான் பார்த்த வேலைக்கு கூலி தர மறுக்கிறார்கள் என்று அங்கே கோவை மாநகரத்தில் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க போனால், அந்த புகாரை பெற்றுக் கொண்டு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் ஆதிக்க சாதி வெறிக்கு துணையாக தமிழகத்திலே காவல்துறை இருந்து கொண்டிருக்கிற அந்த வரலாறுகளை எடுத்து காட்டுவதற்கு அங்கே சம்பத் என்கின்ற தாழ்த்தப்பட்ட இளைஞன் கோயம்புத்தூர்ல தனக்குத்தானே தீ வைத்து மாற்றிக் கொண்டு மாய்த்துக் கொள்கிற வரலாறு தமிழகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை போலத்தான் ஒடுக்கப்பட்ட சாதிகள் தன்னுடைய கோரிக்கைகளுக்காக வெந்து மடிவதை போல ஒடுக்கப்பட்ட இனம் தன்னுடைய கோரிக்கைகளை இந்த நாட்டிற்கு சொல்வதற்காக தன்னை மாய்த்துக் கொள்கிற வரலாறுகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில தான் இன்றைக்கு நம்முடைய தமிழீழ விடுதலை போராட்டத்திலே தமிழீழ மக்களுடைய படுகொலையை கண்டித்து தாய் தமிழகம் தட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பதற்காக
மகாவீரன் முத்துக்குமார் அவர்கள் தன்னை மாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தோழர்களே, முத்துக்குமார் அவர்களை சொல்லுகிற போது பல்வேறு செய்திகளை சொல்லலாம். தான் என்ன சாதி என்று கடைசி ஆயுதமாக, கடைசி அறிக்கையாக தான் என்ன சாதி என்று கேட்கிற போது முத்துக்குமார் தான் பிறந்த சாதியோ அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற சாதிகளிலோ ஒன்றையோ சொல்லாமல் நான் தமிழ் சாதி என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த சாதி ஒழிப்பை எந்த அளவிற்கு அவர் நடைமுறையில கடைபிடித்து வருகிறார் என்கின்ற செய்தி தெரியும். இன்றைக்கு முத்துக்குமார் அவர்கள் சின்னஞ்சிறிய இளைஞன், தன்னுடைய அந்த சின்னஞ்சிறிய வயதிலே எத்தனை விதமான இன்ப துன்பங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டிய வயதிலே தாய் தமிழகத்தினுடைய மக்களை உசுப்புவதற்காக, தட்டி உசுப்புவதற்காக, ஈழ மக்களுடைய விடுதலைக்காக தன்னை மாய்த்து கொண்டு இன்றைக்கு மடிந்திருக்கிறார் என்று சொன்னால், முத்துக்குமாரனுடைய நினைவேந்தலிலே அவர் விற்று சென்ற கடமைகள் பல்வேறு விதமான கடமைகளாக இருக்கிறது. அந்த கடமைகளை பல்வேறு இயக்கங்கள் பல்வேறு வடிவங்களிலே எடுத்துக்கொண்டாலும் கூட, மே 17 இயக்கத்தை பொறுத்தவரை முத்துக்குமார் நினைவேந்தலை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தினுடைய அடக்குமுறைகளுக்கு எதிராக அறிவியல் பூர்வமாக பல்வேறு செய்திகளை இந்த உலகிற்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள், எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த மாதத்தில் சென்னையில ஒரு கூட்டம், ஒரு கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த கருத்தரங்கத்தில் ஈழத்தில் அங்கே தமிழீழ மக்களை படுகொலை செய்தது சிங்கள இராணுவம் மட்டுமல்ல, சிங்கள காடையர்கள் மட்டுமல்ல, அந்த சிங்கள அரசாங்கத்திற்கு எந்தெந்த நாடுகள் எல்லாம் எந்த வகையிலே உதவி செய்தார்கள், எந்த வகையிலே பொருளாதாரம் கொடுத்தார்கள், எந்த வகையிலே ஆயுதங்கள் கொடுத்தார்கள் என்பதை புள்ளி விவரத்தோடு தன்னுடைய அறிவியல் பூர்வமாக எந்த விதமான மறுப்புக்கும் இடமில்லாத அளவிற்கு மே 17 இயக்கம் தன்னுடைய ஆய்வறிக்கைகளை, தன்னுடைய உண்மைகளை இன்றைக்கு உலகிற்கு வெளிச்சத்திற்கு காட்டுகிற பணிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் தமிழ் ஈழத்திற்கு மட்டும் போராடுவது மட்டுமல்லாமல், இங்கே சாதி ஒழிப்புக்கு எதிராக, சாதிய வெறிகளுக்கு எதிராக பல்வேறு விதமான போராட்டங்களை மே 17 இயக்கம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையினுடைய தான், அந்த தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு மாவீரன் முத்துக்குமார் அவர்களுடைய நினைவேந்தல் பொதுக்கூட்டத்தை இன்றைக்கு நடத்தியிருக்கிறார்கள் என்று சொன்னால், மே 17 இயக்கத்தை போல தமிழீழ மக்களுக்காக தமிழ் தேசிய இனம் உணர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக நாம் போராட வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். என் இனமான உறவுகளே, இன்றைக்கு அழித்தது ஈழத் தமிழர்களை மட்டுமல்ல, சிங்கள அரசு மட்டுமல்ல, உலகத்திலே பல்வேறு நாடுகள் மட்டுமல்ல, குறிப்பாக தொப்புள் கொடி உறவுகள் லட்சக்கணக்கிலே செத்து மடிவதற்கு அடிப்படையாக நாம் எல்லாம் இந்தியர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, நம்முடைய நாடு இந்திய நாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அந்த இந்திய நாடுதான் நம்முடைய லட்சக்கணக்கான தொப்புள் கொடி உறவுகள் அழிவதற்கு அடிப்படை காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் வரலாற்று பூர்வமாக நாம் யோசிக்க வேண்டிய, சிந்திக்க வேண்டிய செய்தியாக நாம் இங்கே முன்வைக்கிறோம். இந்தியன் என்று சொல்லப்படுகிற, இந்திய நாடு என்று சொல்லப்படுகிற, நாம் எல்லாம் இந்தியர்கள் என்று சொல்லப்படுகிற, இந்திய தேசம் என்று சொல்லப்படுகிற இந்த போலி தேசம் தான் நம்முடைய தமிழ் இனத்தை ஒரு தேசிய இன அடையாளமாக வளருவதை, அடையாளமாக வளர்ச்சி பெறுவதை தொடர்ச்சியாக வரலாறு முழுவதும் நமக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்திய தேசம் ஈழத் தமிழர்களுக்கு மட்டும்தான் எதிராக இருக்கிறார்களா என்று சொன்னால், இல்லை உறவுகளே, நம்முடைய தாய் தமிழகம் என்று சொல்லப்படுகிற தமிழ்நாட்டினுடைய தமிழ் தேசிய அரசியலுக்கும், தமிழ்நாட்டிலே இருக்கிற தமிழ் தேசிய அந்த இனத்திற்கும் தொடர்ச்சியாக வரலாறு முழுவதும் எதிராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு மத்தியிலே பிஜேபி அரசாங்கம் வந்ததிலிருந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு இனத்துக்கு எதிராக இன்றைக்கு தன்னுடைய அரசியலை RSS என்கின்ற இந்து பயங்கரவாத அமைப்பினுடைய கொள்கை அறிக்கையை நடைமுறைப்படுத்துகிற இந்து தீவிரவாத கட்சியாக பாஜக என்கின்ற பிஜேபி கட்சி நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற இந்த மண்ணில் தொடர்ச்சியாக இந்துத்துவ கருத்துக்களை பரப்பி ஒவ்வொரு தேசிய இனத்தினுடைய விடுதலைக்கு எதிராக தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். அண்மையிலே இன்றைக்கு குடி இந்த பிஜேபி அரசாங்கம் வந்த பிறகு தமிழ்நாட்டை பொறுத்தவரை அல்லது இந்தியாவை பொறுத்தவரை தொடர்ச்சியாக ஆட்சியை எப்படி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ணிப்பார். தமிழ்நாட்டிலே செத்து போன சமஸ்கிருத மொழி அல்லது இல்லாத சமஸ்கிருத மொழி, அடையாளம் தெரியாத சமஸ்கிருத மொழி இந்தியாவிலே எத்தனை பேர் பேசுகிறார்கள் என்கின்ற எண்ணிக்கையில எண்ணி பார்த்தால் சில ஆயிரக்கணக்கில் இருக்கிற அந்த இந்துத்துவவாதிகளுடைய அந்த மொழி என்று சொல்லப்படுகிற சமஸ்கிருத மொழியை இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்த வேண்டும், திணிக்க வேண்டும் என்று இந்த பிஜேபி அரசாங்கம் கொக்கரிக்கிறது.
கல் தோன்றி முன் தோன்றி மூத்தகுடி என்று சொல்லப்படுகிறேன். தமிழ் குடிகள் பேசுகிற தமிழ் மொழியை இன்றைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக நம்முடைய தமிழ்நாட்டில் நம்முடைய மண்ணில் தமிழை ஆட்சி மொழியாக நடைமுறைப்படுத்தவில்லை, தமிழை நிர்வாக மொழியாக நடைமுறைப்படுத்த முடியவில்லை, தமிழை எங்கும் அழிப்பதற்கான பணிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்தியாவில் முழுவதும் பல்வேறு தேசியனங்கள் இருக்கிறார்கள், தமிழ் தேசியனம் இருக்கிறது. தமிழ்நாட்டிலே நாம் பிறந்த மண்ணிலே நாம் படித்த மொழியிலே இன்றைக்கு மதுரையிலே உயர் நீதிமன்ற கிளை இருக்கிறது. இந்த கிளையிலே தமிழிலே பேச முடியவில்லை. இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டம் 348 பிரிவிலே உட்பிரிவு 1 என்ன சொல்லுகிறது? ஆங்கிலம் தான் ஆட்சி மொழி என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதே இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே 348 உட்பிரிவு 2 பகுதியிலே சொல்லுகிறது, எந்தெந்த மாநிலத்திலே சட்டமன்றத்தின் மூலமாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றி குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்தால் அந்த மாநிலத்திலே அந்த மொழியை பேசிக் கொள்ளலாம் என்று அரசியலமைப்பு சட்டத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் நான் பிறந்த மண்ணில், நான் பேசிய மண்ணில், நான் வளர்ந்த என்னுடைய தாய் தமிழை என்னுடைய நீதிமன்றத்தில் பேச வேண்டும் என்று சொல்லி தொடர்ச்சியாக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அந்த போராட்டத்தின் விளைவாக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இன்றைக்கு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக கையெழுத்திற்காக அங்கே இருக்கிறது. ஆனால் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற குடியரசுத் தலைவர்கள் அது யார் மாறி வந்தாலும் ஒற்றை கையெழுத்தின் மூலமாக தமிழை நீதிமன்ற மொழியாக ஆக்க முடியும் என்ற சட்டத்தில் இடமிருந்தும் கூட ஒரு கையெழுத்தை போடுவதற்கு எந்த குடியரசுத் தலைவர்களும் தயாராக இல்லை, எந்த மத்திய அரசாங்கமும் தயாராக இல்லை. ஏனென்று சொன்னால் தமிழ் தேசியம் எழுச்சி பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக, தமிழ் சமுதாயம் மாற்றத்தில் உணர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக தொடர்ச்சியாக தமிழை நசுக்குகிற, தமிழ் தேசியத்தை நசுக்குகிற முயற்சியை நாம் இந்தியர்கள் என்று சொல்லப்படுகிற, நம்முடைய நாடு இந்திய நாடு என்று சொல்லப்படுகிற இந்திய தேசிய இனம்தான் நமக்கு எதிரான அரசியலோடு இருக்கிறது என்பதை தமிழ் இன உணர்வாளர்கள் இன்றைக்கு புரிந்தாக வேண்டும். அது மட்டுமல்ல உறவுகளே, இன்றைக்கு இந்தியர்கள் என்று சொல்லப்படுகிற, இந்துக்கள் ஒற்றுமை என்று பேசப்படுகிற அரசியலை முன்வைக்கிறார்கள். யாரெல்லாம் இந்திய தேசிய அரசியலுக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தேச விரோதிகளைப் போல இன்றைக்கு சித்தரிக்கிற ஒரு போக்கு இருக்கிறது. நான் கேட்கிறேன், இந்திய தேசியம் என்கிற ஒரு தேசியம் ஒரே கலாச்சாரத்தோடு, ஒரே பண்பாட்டோடு, ஒரே நாகரிகத்தோடு இந்திய தேசிய இனம் என்கிற ஒரு இனம் இருக்கிறதா என்று இந்திய தேசியம் பேசுபவர்களை பார்த்து கேட்கிறேன். நாம் எல்லாம் இந்தியர்கள் என்று சொல்லுபவர்களை பார்த்து கேட்கிறேன், இந்த மண்ணிலே அப்படி ஒரு இனமோ அப்படி ஒரு தேசிய இனமோ இந்த வரலாற்று பூர்வமாக கிடையாது. அந்த அடிப்படையில் தான் தமிழ் தேசிய இனம் என்பது ஒடுக்கு முறைக்கு ஆளாக்கப்படுகிற இனமாக இந்தியர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த இந்திய அரசியல் நமக்கு எதிராக இருக்கிறது என்பதை இன்றைக்கு யதார்த்தமாக புரிந்தாக வேண்டும். ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் எப்படி தனி நாடு கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்களோ அந்த போராட்டம் விரைவாக தமிழ்நாட்டிலே வருவதற்கு வெகு காலம் இல்லை. ஏனென்று சொன்னால், தமிழ்நாட்டை பாலைவனமாக்குகிற, தமிழ்நாட்டை சுடுகாடாக மாற்றுகிற முயற்சியை தொடர்ச்சியாக இந்திய தேசிய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அங்கே கூடங்குளத்திலே அணு உலையை நிறுவி அங்கிருக்கிற மக்களை கொலை செய்வதற்காக, காவு வாங்குவதற்காக கூடங்குளம் அணு உலைகளையும் தஞ்சையை பாலைவனம் ஆக்குகிற மீத்தேன் திட்டம், தேனியிலே நீட்டுண திட்டம் உள்ளிட்ட நம்முடைய தமிழ் நிலத்தை, தமிழ் வளங்களை கொள்ளையடிக்கிற, அழிக்கிற முயற்சியிலே இந்திய தேசிய அரசாங்கம் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்திய அரசுக்கு எதிராக, மத்திய அரசுக்கு எதிராக நம்முடைய தமிழர்கள் தமிழர்களாய் அணிதலவர்கள் என்று சொன்னால், நாளைய தமிழகம் சுடுகாடாக மாறுகிற முயற்சியை தொடர்ச்சியாக மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற யதார்த்த அரசியலை புரிந்தாக வேண்டும். தொடர்ச்சியாக தமிழீழ விடுதலை போராட்டமாக இருந்தாலும், தாய் தமிழகத்திலே தமிழ் தேசிய இன விடுதலை போராட்டமாக இருந்தாலும், இன்றைக்கு நம்முடைய போராட்டம் வீரியமிக்க போராட்டமாக வருவதற்கு தடையாக சாதிகள் இருக்கிறது, மதங்கள் இருக்கிறது, அரசியல் கட்சிகள் இருக்கிறது. இந்த சாதி மத அரசியல் அடையாளங்களுக்கு அப்பால் தமிழர்களாய் நாம் ஒன்றிணைய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. சாதிதான் தமிழர்களாய் அணிதலவதற்கு தடையாக இருக்கிறது என்கின்ற வரலாறுகளை நாம் புரிந்தாக வேண்டும். தமிழர்களே, இன்றைக்கு நாம் எதையெல்லாம் வைத்திருந்தோமோ அதையெல்லாம் இழந்திருக்கிறோம். தமிழனுக்கு நிலம் இருந்தது, அந்த நிலத்தை இழந்திருக்கிறோம். தமிழனுக்கு நீராதாரம் இருந்தது, அந்த நீராதாரத்தை இழந்திருக்கிறோம். தமிழனுக்கு இருக்கிற அனைத்து வளங்களையும்
இருந்த வளங்களை இன்றைக்கு நாம் இழந்திருக்கிறோம். ஆனால் தமிழனுக்கு என்றைக்குமே சாதி கிடையாது. சாதி இல்லாதவன் தான் மனிதனாக, சாதி இல்லாதவன் தான் உண்மையான தமிழனாக இருக்க முடியும். எனவே இருக்கிற நிலங்களை இழந்தோம், இல்லாத சாதியை பெற்றோம். இல்லாத சாதியை நாம் உள்வாங்கிய காரணத்தினால் இருக்கிற அனைத்து வளங்களையும் இழந்து தவிக்கிறோம். எனவே சாதியத்தை தூக்கி எறிவோம், மதத்தை தூக்கி எறிவோம். அரசியல் கடந்து தமிழ் தேசிய உணர்ச்சியை பெறுவதற்காக, தமிழ் தேசிய இன விடுதலையை பெறுவதற்காக தமிழர்களாய் ஒன்றுணைவோம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.